ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் அடுத்த மாதம் 3rd மாதம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம், 2nd திருப்புதல் தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் சரி, அதே போல் டெலிகிராம்ஸ்லேயும் சரி, ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான அந்த டைம் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் ஒன்று ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அண்ட் எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான கண்டென்ட் குள்ளே போகலாம். ஸோ டைம் டேபிள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் டேபிளை தான் வந்து உங்களுக்கு இந்த எல்லா குரூப்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி 3rd மாதம் ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி இதில் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th ஸ்டாண்டர்டுக்கு பாருங்கள், இதான் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள்னு சொல்லிட்டு அதே 21ஆம் தேதி 3rd மாதம் தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் டேட் போட்டிருக்கு. ஸோ இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது உங்களுக்கு பழைய டைம் டேபிள், அதாவது 12rd மாதம் உங்களுக்கு இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னால் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டைம் டேபிள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/12/2021 சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண டைம் டேபிள் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டைம் டேபிள் கிடையாது, இது பழைய டைம் டேபிள். ஸோ யாரும் இந்த டைம் டேபிளை நம்பி இருக்க வேணாம், ஓகேவா. ஸோ உங்களுக்கு புது டைம் டேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம், 28ஆம் தேதி 3rd மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிவைஸ்டு டைம் டேபிள், 28ஆம் தேதி 3rd மாதம் ஸ்டார்ட் ஆகி 4ஆம் மாதம் 4ஆம் தேதி முடியுது. அதுவுமே ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் 4ஆம் தேதி நடக்குது. ஸோ நம்ம சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி முடிஞ்சிடுது. அதே போல் 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் வந்து இதுதான், அதே 28ஆம் தேதி 3rd மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 12th ஸ்டாண்டர்டுக்கு 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் டைம் டேபிள். ஸோ யாரும் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அந்த பழைய டைம் டேபிளை தேவையில்லாமல் மறுபடியும் எல்லா குரூப்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷனுக்கும் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிவைஸ்டு டைம் டேபிள், உங்களுக்கு 31ஆம் தேதி இந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இதை ஃபாலோ பண்ணியே படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.